ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக என்னோடய தயாரிப்பாளர், அவர் இல்லைனா எதுவுமே சாத்தியம் இல்லை. ஏன்னா புது படம் பண்ணும்போது நிறையா ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும், ஆனால் நான் சொந்த படம் பண்ண எப்படி பண்ணணும், ஸோ அந்தளவுக்கு எனக்கு நம்பிக்கையாக இருந்தவர் என்னோடய ப்ரொடியூசர். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் எங்கள் சார் தேராய் சாருக்கு. அப்புறமா அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு காசி சாராக இருக்கட்டும், வினோத், எல்லாருமே நண்பர்கள் தான். எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக இந்த கதையோடையும் இன்றைக்கு வரைக்கும் நிமிஷம் வரைக்கும் கூட பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் கோவிந்த் வசந்தா சார், கோவிந்த சாரை மீட் பண்ணும்போது எனக்கு இப்படி கதை சொன்னேன், அவர் ஒத்துக்காரா என்னன்னு தெரியல. நாங்களும் ஒரு சின்ன டீமாக போனோம். அவர் கதை கேட்டோம்னா சொன்னது, அவர் வந்து சம்பளத்தையே பேசலை. அவர் இன்னும் சொல்லப்போனால் வந்து அவர் எங்ககிட்ட வாங்கினதே வந்து சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு விஷயந்தான். ஆனால் அவர் பண்ணி கொடுத்த வேலை இருக்குது இல்லையா, எனக்கு முதல் சப்போர்ட் பெரிய சப்போர்ட் பண்ணார் எனக்கு கோவிந்த் சுந்தா சார். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கேன். கார்த்திக் வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஐயப்பன் பாட்டை சொன்னேன், கார்த்தி நாம் இருக்கமோ இல்லையோ ஆனால் இந்த ஐயப்பனுக்கான பாட்டு இது காலம் போல இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் அதே நேரத்தில் இது கதாபாத்திரத்தையும் சொல்லணும், கேட்குற ஒவ்வொருத்தரையும் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னேன். இந்த 3 விஷயத்த சொன்னேன். இதை தான் நான் கோவிந்த் சுந்தா சார்டையும் சொன்னேன், சார் நம்ம இருக்குமோ இல்லையா சார், இந்த பாட்டு எப்போவுமே இருக்கணும் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒர்க் பண்ண அந்த ஸ்பேஸ், அவங்க பண்ணி கொடுத்த ஒர்க் இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி வந்திருக்கு. இது என்ன, நான் தனிப்பட்ட ஒருவனால் எதுவுமே சாத்தியமாகாது. இது எல்லாமே என்னோடய டீம் தான், கடைசி வரைக்குமே டீம் மட்டும்தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட், என்ன டைரக்ஷன் டீம். அப்புறம் வந்து இதில் அப்புறம் ஆனந்தி நடித்த சிவானி உங்களுக்கு நன்றி சொல்லணும். அவங்க நார்த் இந்தியன் நடிச்சனா நம்ம ஊர் பொண்ணு, அவங்க வந்து நடித்து கொடுத்தது, சப்போர்ட் பண்ணது. ஜிபி முத்தண்ணன், கவிதா பாரதி அண்ணன், மதன், ஆதிரா, நடித்த ஒவ்வொரு கலைஞர்களுமே சொல்கிறேன் அவ்வளோ சப்போர்ட். என்னென்னா அந்த ஸ்லாங்கை நீங்கள் எப்படியாவது கற்றுக்கிடுங்கன்னு ஒவ்வொருத்தரையாக சொல்ல சொல்ல அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் புரியணும் இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமே இருக்காது, எனக்கு கஷ்டமே இல்லை. அப்புறம் வந்து 2018 வெற்றி சாட்ட அந்த கதையை சொன்னேன், சொல்லிவிட்டு நான் வெவ்வேறு கிரைகளுக்கும் இந்த கதையை சொல்லும்போது எல்லாருமே நல்லாருக்கு பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு காலகட்டம் கொரோனாலாம் தாண்டிச்சு. அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் படம் பண்ணி டேரக்டர் ஆகிடுங்க, ஸோ எனக்காக நீ வெயிட் பண்ணாதே கிடச்சா பண்ணிருங்கன்னு சொன்னார். ஆனால் அப்போ சொன்னார் ஒரு வார்த்தை, நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த புலிப்பாண்டியாக நான் வாழணும்னு நினைக்கிறேன், நான் படத்தில் நடிப்பேன்னு சொன்னார். ஆனால் சொன்னதுக்கப்புறம் தான் நான் கதாபாத்திரமாக இருந்த புலிப்பாண்டியாக நான் இவரை வச்சே யோசிக்க ஆரம்பித்தேன். அவர் மூலமாக தான் எனக்கு தயாப்பாளர் கிடச்சார். எனக்கு நான் இயக்குநராக நிற்கிறதுக்கு வெற்றி சார் மிக முக்கியமான காரணம். ஏன்னா இந்த கதையை விட்டுறக்கூடாது, அவர் நினச்ச நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப நன்றி சார். ஆமாம், மீண்டும் ஒரு முறை தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு தான். வேறு டெக்னிஷியன் பேரையே விட்டு நான் தெரியல, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன ஒரு தைரியம் வரும் அப்படின்னா, நல்ல ஆடியன்ஸும் இந்த ஊடகமும் தான். ஒரு ஊடகம் வந்து நல்ல படத்தை வந்து ஆதரிக்காமல் விட்டதில்லை, ஏன்னா வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவீங்க, வரிஞ்சு கட்டி இந்த படம் நல்ல படம் நல்ல படம் நல்ல படம் நல்ல படம் நீங்கள் சொல்கிற சொல் இருக்குது பார்த்தீங்களா, கையெடுத்து கும்பிடுங்க. ஏன்னா தயாரிப்பாளர்லேருந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுக்குறதே நீங்கள் தான், ஏன்னா கொண்டு போய் சேர்க்குறீங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அதை புரிஞ்சுக்கிறாங்க, இவ்வளோ பேர் சொல்கிறாங்கன்னு ஆடியன்ஸ் வர்றாங்க. அந்த நம்பிக்கை தான் எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கணும்னு எனக்கு துணிச்சலை கொடுத்தது. மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வேறு யார் பேராக உட்காந்து சாரி, நான் உங்களே தான் இருக்கேன். நீங்கள் வரைய தந்ததுக்கும் வந்ததுக்கும் எல்லாருக்கும் என் தர திறம் சாலத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹரீஷ் பரடி சார் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். அப்புறம் வந்து இந்த ஹரீஷ் பரடி சார் வந்து நடிச்சிருவார்னு எனக்கு தெரியும், ஆனால் அவரை எப்படி மாற்றுறது எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய மேக்கப் கலைஞன் வந்து பட்டம் ரசீது சார், இன்றைக்கி மோகன்லால் மம்முட்டி நம்ம தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர் மாற்றின முகங்களாக இருக்கட்டும், அவருடைய மேக்கப்புக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், அவர் பெரிய சர்தார் கூட அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் போய் அவர்கிட்ட போய் சொன்னேன் எனக்கு மாதிரி இந்த ஒரு கதை நான் நீங்கள் பண்ணணும் எனக்கு அப்படின்னேன். அவர் கதையெல்லாம் கேட்டுட்டு சரி இதை ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு நீங்கள் என்ன சம்பளம் வாங்குவீங்க என்னன்னு தெரியாது, அப்படின்னால நீ என்னை நம்பி வந்திருக்க, நான் சம்பளம் கேட்டால் நீ இந்த படத்தை நீ என்னை வச்சு நீ பண்ண மாட்டேன், வேறு யார்ட்டையாவது போயிடுவேன், நான் உனக்கு நான் பண்ணித்தரேன் நீ போ அப்படின்னாரு. என்னென்னா அந்த கெட்டப் இருக்கு இல்லையா, நான் இவர் தான் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இவர் கம்மியாக தாடி வைக்கணுமா பெருசாக தாடி எதுவுமே நான் சொல்லலை. அப்புறம் நான் ரசீதுக்கா இது வந்து ஒரு பாவம் தோணணும் ஆளை கண்டா அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். சரி நீ இப்போ நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவரே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவரை மியூசிக்காக அவருடைய மேக்கப் காம்படியில் போய் கூப்பிட்டு அவரை ஹரீஷ் பரடி சாரை கூப்பிட்டு அவரே மேக்கப்லாம் போட்டு எனக்கு வீடியோ அனுப்பிச்சார். நான் அப்போ தான் இஸ்மாயிலை நான் அப்போ தான் பார்த்தேன். அதுக்கு காரணம் வந்து ரசீதுக்கா, பட்டின ரசீதுக்கா தான் அதுக்கு காரணம். அப்போ தான் வந்து நான் முழுமையான இஸ்மாயிலை பார்த்துட்டேன், எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துச்சு, ரைட்டு இனிமேல் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் நடிச்சிருவார்னு எனக்கு தெரியும். மற்ற கலைஞர் ஏன் கூட இருக்காங்க தமிழ் கலைஞர்கள், அவங்கள வச்சு மிக சிறப்பாக பண்ணிடுவேன் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு அதை டெக்னி அவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கிறேன். வேற ஏதாவது அதாவது 2003 எங்கள் லாட்ரி நிப்பாட்டிட்டாங்க. ஸோ எங்கள் அப்பா லாட்ரி லாட்ரினே அலைஞ்ச ஆள்,
கேரளாவில் வந்து வேலை பார்க்க ஒரு இரும்பு கடை, பழைய இரும்பு கடையில் பழைய இரும்புலாம் எடுத்துகிட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் விழுந்து ஒரு 25,000 பணம் விழுந்து ஊருக்கு வந்திருக்காங்க. திருநெல்வேலிக்கு விக்ரமசிங்கபுரம் அங்கே வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்த லாட்ரி, அப்போ எடுத்துகிட்டு வந்த லாட்டரியில் அடுத்த 1.5 லட்சம் ரூபா பரிசு வந்துருக்கு. அப்போ சிக்கிம் லாட்ரி உண்டு, இப்போ அங்கே கிடையாது, சிக்கிம் லாட்ரி கிடையாது, இப்போ ஒன்லி கேரளா சர்க்கரோட லாட்ரி மட்டும் தான் இருக்குது. அப்போ அந்த லாட்ரி ஆள் வந்து விற்கிற ஆள் எங்கேன்னு தெரியலையே அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ரோட்டில் பார்த்துருக்காப்புல, அந்த அண்ணாச்சிட்டு தான் இருக்குன்னு நினைக்கேன், நீ போய் அண்ணாச்சை கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பேர் கொடுத்து அந்த பேப்பரையும் கொடுத்தேன். அப்போ பேப்பர் கம்யூனிகேட்டிங் கிடையாது, ஏன்னா லாட்ரி இல்லையா, ஆன்லைன்லேயும் பார்க்க முடியாது. அப்போ அது கொடுத்து விட்டு அந்த ஆள் வந்து கூப்பிட்டு நான் வாங்க போனேன். வாங்க போகும்போது ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு எனக்கு, இது கொஞ்சம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை பற்றி பேசலாம்னு இருக்கேன் நான். ஸோ அதுதான் எனக்கு இன்ஸ்பயராக இருந்துச்சு. அந்த இன்ஸ்பயர் எடுத்துக்கிட்டு சரி இந்த கதைக்களத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டில் சொல்லணும், லாட்ரி இல்லை, அப்போ இதை எதை மூலமாக சொல்ல முடியும், அப்போ ரெண்டு மனிதர்கள் மூலமாக சொல்லலாம் அப்படின்னு நினச்சி என் சொந்த வாழ்க்கையில் பாதிப்பில் இருந்து நான் உருவாக்கப்பட்டது தான் இந்த புலிபாண்டியும், அப்புறம் அந்த லாட்ரி வியாபாரியாக இருக்கிற அந்த இஸ்மாயில் கேரக்டரை அந்த அறத்தோடு மனிதனாகவும் இந்த ரெண்டு கேரக்டரையும் கொண்டு வந்தேன் நான். ஸோ எல்லா நேர்மையான அதிகாரி தான் பெஞ்சமின் அவர் வந்து, அவர் தப்பெல்லாம் பண்ணல, நான் நேர்மையான அதிகாரி தான். ஆமா, அவருக்கு நீங்க சொல்றது மாடசாமி சார் சொல்றது. ஸோ அது ஒரு கேரக்டர் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து ஆரம்பத்துல இருந்து இவங்களை வச்சு பணம் சம்பாதிக்கலான்னு ஒரு மோட்டிவேஷன், இவங்களை கொலைக்கு இவங்க கொலை பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் இந்த விஷயம்லாம் இருந்தது இல்லையா. ஸோ அவங்க ஆரம்பத்துலேருந்து இவங்களை வச்சு காசு பண்ணிடலாம்னு நினைக்கிறது அவங்க இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் தான் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒட்டு மொத்தமா அந்த இதை கரை சொல்லணும்னு எண்ணம் எனக்கு. ஆமா, இப்போ என்னன்னா என்னன்னா அது மறக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா. இப்போ திருநெல்வேலினா அந்த ஊரில் என்ன சிறப்புன்னு சொல்லி அந்த அந்த அண்ணன்னா இருக்கும், தூத்துக்குடிக்கும் ஒன்று உண்டு இல்லையா. அப்போ என்னன்னா ஒன்றும் இல்லை, அவர் என்னன்னா நீங்கள் எந்த ஊர் அப்படி தூத்துக்குடினோடனே அந்த சம்பவம் பெரிய சம்பவமாக அன்னைக்கு இருக்கும், அன்னைக்கு வந்து பெருசாக பேசப்பட்டதுனால டைம் அவர் வந்து அந்த டைம் கிட்டத்தட்ட ஓ அதனால் அந்த ஊரா அப்படின்னு அவர் கேட்கறதுக்கான அது ஒரு எளிய மனிதன் கேட்குற கேள்வி தான். எதையுமே நான் பிரிக்கணுங்கிறது கிடையாது, இங்கே சமூகத்தில் எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்குற விஷயங்கள் தான் எடுத்திருக்கேன். நான் உங்களில் ஒருத்தனாக இருந்து எடுத்திருக்கேன் தவிர வந்து என் பாயிண்ட் ஆஃப் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த சமூகத்தில் பார்க்குறத நான் பிரதிபலிக்கிறதா நான் நினைக்கிறேன், அதுதான் எல்லாரையும் கனெக்ட் பண்ண முடியும் சினிமாவை நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, எல்லோரும் உங்களை நம்புகிறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். ரொம்ப நன்றி எல்லோரும் வந்தது. ஜூலை 7 படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி.